ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐ பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு நம்மளோட மொபைல் நம்பர் வந்து இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம், இல்லை நமக்கு மொபைல் நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னோம்னா நமக்கு வர மெசேஜஸ்லாம் வந்து நமக்கு தெரியாது. அதுக்காக அந்த மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னோம்னா நம்ம அந்த பேங்க்கில் போயிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஃபார்ம் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க. டு பிரான்ச் சீஃப் மேனேஜர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த ஊரோ அந்த இடத்துல வந்து அந்த ஊரோட நேமை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிக்கணும். எந்த ஊரோ அந்த ஊர் பேர், அதாவது அந்த எஸ்பிஐ வந்து எந்த ஊரில் இருக்குது அதோட பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த சைட் பார்த்தோம்னா சிஐஎஃப் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் உங்களோட பாஸ்புக்கை எடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த பாஸ்புக்கில் எழுதியிருப்பாங்க சிஐஎஃப் நம்பரும் அக்கௌண்ட் நம்பரும், அதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. அது கீழே வந்து டேட் கொடுத்துருக்காங்க, அது என்ன டேட்டில் நீங்கள் போய் வந்து இந்த ஃபார்ம் வந்து வாங்கி கொடுக்குறீங்களோ அந்த டேட்டில் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்குறாங்க, அதாவது இங்கே கீழே வந்து நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது, அதில் நமக்கு எது தேவைப்படுதோ அதை வந்து டிக் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து மொபைல் நம்பர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், இருந்தாலும் அந்த ஃபார்மில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செக் புக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. செக் புக் தேவைப்படுது அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு இதை வந்து டிக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னம்னா அதே தான் கொடுத்துருக்காங்க, செக் புக் ஃபெசிலிட்டி. இதில் வந்து செக் புக் வந்து எத்தனை லீவ்ஸ் இருக்கணும், 20ஆ 50ஆ 100ஆ 1000ஆ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட், அதாவது அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாற்றணும் அப்படின்னம்னா இந்த மூணாவது இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபோர்த் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா ஃபார் க்ளோஷர் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட், அதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னம்னா அந்த இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டூப்ளிகேட் பாஸ்புக் வேணும்னா ஃபிஃப்த் இதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளோட இந்த சிக்ஸ்த் இது தான் வந்து நமக்கு தேவை, அதாவது ஃபார் சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பர். அப்போ அந்த இது அந்த காலம் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க, அந்த பாக்ஸை ப்ளீஸ் அப்டேட் மை நியூ மொபைல் நம்பர். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட பழைய நம்பரை கொடுக்கக்கூடாது, புது நம்பர் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் செவன்த்தில் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்எம்எஸ் அலர்ட், அதாவது இப்போ நம்ம புது மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த நம்பருக்கு தான் நமக்கு வந்து எல்லா மெசேஜும் வரணும். அப்போ இதை வந்து டிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரொவைட் ஆர் ஸ்டாப்னு கேட்டிருக்காங்க, ப்ரொவைடுங்கிறத டிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த ப்ரொவைடுங்கிறத டிக் பண்ணிவிட்டு உங்களோட இந்த மொபைல் நம்பரை அப்படியே கொடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நம்பருக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கோம், அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் இந்த பக்கத்தில் வந்து இங்கே ஸ்டாப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துக்கணும். அதாவது நமக்கு உங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி தேவையோ அதை வந்து கொடுத்துக்கோங்க, ஸ்டாப் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ நமக்கு தேவையானது பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த சேஞ்ச் ஆஃப் மொபைல் நம்பரும் எஸ்எம்எஸ் அலர்ட்டு இந்த ப்ரொவைடு இந்த ரெண்டு இதுலேயும் வந்து உங்களோட புது மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஃபார்மில் வந்து ஃபில்லப் பண்ணுறது, ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஃபார்மை நீங்கள் வாங்கி இந்த சிக்ஸ்த்தும் செவன்த்தும் இது ரெண்டு மட்டும் டிக் பண்ணிக்கோங்க, உங்களோட புது அக்கௌண்ட் நம்பர் புது மொபைல் நம்பர் கொடுங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களோட பாஸ்புக்கிலேருந்து அந்த அக்கௌண்ட் நம்பரும் சிஎஃப் நம்பர் இது ரெண்டு மட்டும்தான் கொடுக்கணும். மீதி இதெல்லாம் வந்து எதுவும் நம்மளோட இதுக்கு வந்து தேவையில்லை. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னம்னா எயித் ஒன் டிக் பண்ணிக்கலாம், ஏடிஎம் பின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நைன்த் ஒன்று, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதே மாதிரி பாருங்கள், மொபைல் பேங்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னம்னா மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணணும்னா 14th ஒன் டிக் பண்ணுங்கள், இன்டர்நெட் பேங்கிங் வேணும் அப்படின்னம்னா 15th ஒன்று, ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது இப்போ மொபைல் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம், அதை மட்டும் வந்து டிக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த லாஸ்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ், அந்த உங்களோட பாஸ்புக்கில் வந்து என்ன நேம் இருக்கோ அதுவும் இப்போ நீங்கள் இருக்கிற அட்ரஸ் அதை கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு பேரில் மாற்றணும்னு நினச்சோம் அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து நியூ நேமும் அட்ரஸும் கொடுக்கணும், ஓகேங்களா. இதை மட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து என்க்ளோஸ்டு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதாவது இதோட நம்ம எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேங்க்குக்கு போகிறப்ப எப்பொழுதுமே வந்து இந்த ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கையில் வச்சு
வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஆதார் கார்டு தான் இப்போ எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. நீங்கள் எஸ்பிஐ போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பாஸ்புக்கு இதை மூணு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இந்த ஃபார்மை ஜஸ்ட் அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எந்தெந்த இது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா 6th 7th 6th 1 7th 1 அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு பாஸ்புக்கை பார்த்து மேலே உள்ள நம்பரை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துடலாம். இதோட ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினலும் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா லாஸ்ட்டில் வந்து சிக்னேச்சர் ஆஃப் தி கஸ்டமர், இந்த இடத்துல வந்து உங்களோட சைனை வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபுல் நேம் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க, ஃபுல்லாகவே கேப்ஸில் வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து சைன் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் வந்து ஃபுல்லாகவே எழுதிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த ஃபார்மை வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து எத்தனை நாளுக்குள்ளார சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப ஈஸியானது. நீங்கள் உங்களுக்கு நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னம்னா நீங்கள் எஸ்பிஐயில் இந்த மாதிரி போய் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன்.